50 ஆண்டுகளுக்கு முன்னாடி தந்தை வாங்கிய ஷேர் மார்க்கெட்டின் பங்கு பத்திரம் மகனுக்கு கிடைத்தது. அதன் மதிப்பு தற்பொழுது 50 கோடியா? ஆஹா, அப்ப உடனே ஷேர் மார்க்கெட்ல அம்பானியோட ஷேர் 50 வாங்கிட வேண்டியதான். நின்றா மொத, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஷேர் மார்க்கெட்ல ஷேர் எல்லாம் வாங்கிட முடியாது. அதுக்கு முதல்ல டிமேட் அக்கௌண்ட் வேணும். உங்ககிட்ட இருக்கா? ஏய், என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, அது போதாதா? ஏய், ஷேர் மார்க்கெட்ல ஷேர் வாங்கினா கண்டிப்பா அந்த டிமேட் அக்கௌண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்டா. இது இல்லாமலாம் ஷேர் எல்லாம் வாங்கிட முடியாது. இந்த டிமேட்னா என்ன, இது எப்படி ஓபன் பண்றது, இதை பத்திலாம் சொல்றேன், கவனமா கேட்டுக்க. சரி சொல்லு. ஜூஸ் வந்துட்டோம் ஐயா. சுகர் இருக்குல்ல? என்ன மச்சான், கூட சுகர் இருக்குடா. போங்கடா. சதீஷே, இப்போ உன்னோட பேங்க் அக்கௌண்ட்ல உன்னோட பணம் எப்படி சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கோ அதே மாதிரி இப்போ நீ ஷேர் மார்க்கெட்ல எதனா ஷேர் வாங்கினா அந்த ஷேரோட டீடைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த டிமேட் அக்கௌண்ட்ல ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். இதுக்கு முன்னாடி காலத்துலாம் இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே இந்த பிசிக்கல் பாண்டா தான் இருக்கும். இப்போ நீ எதனா ஒரு ஷேர் வாங்கினா அந்த ஷேருக்கான டாக்குமெண்ட்ஸா வந்து ஒரு பிசிக்கலான ஒரு பாண்ட் பேப்பரை கொடுப்பாங்க. அந்த பாண்ட் பேப்பரை வந்து நம்ம ரொம்பவே சேஃபா பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அது டேமேஜ் ஆகாம, தொலைஞ்சு போயிடாம, யாரும் திருடிக்காம அது ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கணும். அந்த மாதிரி எதனா தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கு பின்னாடி பெரிய ப்ராசஸ் பண்ண அவங்க பின்னாடி ஆளையணும், இது என்னோட ஷேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. இந்த டிமேட் அக்கௌண்ட் வந்துச்சுல, ஏன்னா நீ ஒரு ஷேர் வாங்கினா அந்த ஷேரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக வந்து உன்னோட அந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். டே, அதுதான் டிஜிட்டலைஸ்னு சொல்கிறோம், அதை வேற யாராவது ஹேக் பண்ணிட்டா? நீ நினைக்கிற மாதிரிலாம் அதை யாரும் அவ்வளோ சீக்கிரமாக ஹேக் பண்ணிட முடியாதா? இந்த டிமேட் அக்கௌண்ட்டை NSDL நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட், CDSL சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் லிமிடெட் இவங்களால மெயின்டைன் பண்ணப்படுது. அதனால இது ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர். உன்னோட ஷேர்லாம் அவ்வளோ சேஃபாக இருக்கும், யாரும் ஹேக்லாம் பண்ணிட முடியாது. ஓஹோ, சரி, இந்த டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றது? இது பேங்க்லயே ஓபன் பண்ணிக்கலாம்டா, ஆனா இது எல்லா பேங்க்லயும் ஓபன் பண்ணிட முடியாது. இப்போ ஒரு சில பேங்க்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த ப்ரோக்கரேஜ் லைசன்ஸ் அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட அப்ளை பண்ணி வாங்கிருப்பாங்க. அந்த பேங்க்ல மட்டும்தான் இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த ICICI பேங்க், HDFC பேங்க், இந்த மாதிரி பேங்க் எல்லாம் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தராங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு சில பேங்க் எல்லாம் இருக்கடா. அது மட்டும் இல்லாம நம்ம ஆன்லைன்ல ஓபன் பண்ணிக்கலாம்டா. அப்ப முதல் வேலையா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேர் வாங்கி போட்டுறா. டே, இந்த டிமேட் அக்கௌண்ட்ன்றது நீ வாங்குற ஷேரை பத்திரமா வச்சுக்கிற ஒரு சேஃப்டி லாக்கர் மட்டும்தான். இதை வச்சுலாம் உன்னால ஒரு ஷேரை வாங்குறது விற்கறதுலாம் முடியாதுரா. என்னடா சொல்ற, அப்ப இன்னும் வேற என்னெல்லாம் வேணும்? ஏ, இப்ப ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேரை வாங்கணும் விற்கணும்னா அதுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்றது வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லனா, உன்னோட பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, இப்போ நீ அதை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணனா ஜிபே ஃபோன்பே உதவி மூலமா யூபிஐ ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டு அது மூலமா வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிப்பேன். அதே மாதிரி நீ ஒரு ஷேரை வாங்கணும் விற்கணும்னா நிறைய ட்ரேடிங் ஆப்லாம் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஜெரோதா, ஏஞ்சல் ஒன்னு, அப்ஸ்டாக்ஸ், க்ரோ, ஃபைவ் பைசா, இந்த மாதிரியா நிறைய ஆப்லாம் இருக்கு. இது மூலமா நீ ஒரு ஷேரை வாங்கலாம் விற்கலாம். அப்புறம் இந்த டிமேட் அக்கௌண்ட்டு, இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, இது எல்லாமே இந்த ஆப்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம்டா. அது ஒரு சில ஐடி ப்ரூஃப்லாம் கேட்கும். அந்த ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக முடிச்சுனா அதுலேயே நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு ஷேரை வாங்குறது விற்கிறது இப்படி எல்லாமே பண்ணிக்கலாம்டா. ஓஹோ, அப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும், டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும், ட்ரேடிங் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும். இது மூணு இருந்தால் தான் ஷேர் வாங்கவோ விற்கவோ நம்மளால் முடியும், கரெக்டாக? சரிடா, அது எல்லாம் ஓகே. ஆனால் அந்த ஷேர் மார்க்கெட்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் எனக்கு கொஞ்சம் டவுட்டெல்லாம் இருக்குடா. இப்போ நிறைய பேருக்கு இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, ஷேர் மார்க்கெட்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம், ஷேர் மார்க்கெட்டில் மணி இன்வெஸ்ட் பண்ணலாமா கூடாதா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கும். இதை பற்றின முழு வீடியோவும் நம்ம தேனீர் இடைவெளி சேனல்லையே போட்டிருக்கோம். அதோட லிங்கை வந்து கமெண்ட் பாக்ஸ்லையும் என் கார்ட்லையும் போகிறோம், மறக்காமல் பார்த்துருங்க. சரி போலாமா? இந்த ஜூஸு காசே கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு. ஆமாண்டா, காசே கொடுக்கக்கூடாது. பெண்ணை நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்த மேரி மேலே. யோ, ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டா கொஞ்ச நாள்ல பணக்காரனாயிலாம் நீ சொன்னதை நம்பி என் மொத்த பணத்தையும் போட்டேன். இப்ப எல்லா காசும் போயிடுச்சியா உன்ன? சார், ஷேர் மார்க்கெட் மூலமா லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம், அதை பத்தி டீடைல்ஸ் கேட்கலாம்னு வந்தோம்னா இவரோ பணம் பறி போச்சு பயன்படுத்திட்டு இருக்காரு. எனக்கு இருக்கிற பணமே போதும்பா. சார் சார் சார், உட்காருங்க சார். இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன ஏது அதை பத்தின விவரங்கள்லாம் நான் சொல்றேன், அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமன்றதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சார், இந்த முறையாச்சும் ஒழுங்கா அதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டுக்குங்க. கேக்குறேன், ஆனா என் பணத்துக்கு சரியான பதில் வரல. அப்புறம் இருக்கு சார், இந்த ஷேர் மார்க்கெட் கான்செப்டா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்களேன். இப்ப நான் வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும், அதுக்கு 10 லட்ச ரூபா தேவைப்படுது. ஆனா என்கிட்ட இருக்கிறது வெறும் 5 லட்ச ரூபா தான், இன்னும் 5 லட்சம் தேவைப்படுது. நான் என்ன பண்றேன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இப்படி இருக்கிறவங்கிட்டலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பணத்தெல்லாம் வாங்குறேன். இப்ப அந்த கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க பாத்தீங்களா, 5 லட்சம் பணம், அவங்களாம் வந்து பார்த்தனா என்னுடைய பங்குதாரர்கள், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ். இதே கான்செப்ட் தான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்லேயும் நடக்குது. இப்போ ஒரு கம்பெனி ஓனர் வந்து அவரோட கம்பெனியை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறார், அவர்கிட்ட 50% பணம் மட்டும்தான் இருக்குது, இன்னும்
50% பணம் தேவைப்படுது. இப்போ அவர் என்ன பண்றாருன்னா 100 ரூபாய் 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 லட்சம் ஷேரா குட்டி குட்டி ஷேரா பிரிச்சிடறாரு. இப்போ அந்த ஷேர்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் ஆகிடுவாங்க. சரி சார், இப்போ அந்த கம்பெனி ஓனருக்கு பணம் தேவைப்படுதுன்னா ஸ்ட்ரைட்டா பேங்க்ல போய் கடன் வாங்கிக்கலாம், இல்ல மக்கள்கிட்ட போய் நேரடியாக பணம் வாங்கிக்கலாம். எதுக்கு தேவையில்லாம ஷேர் மார்க்கெட்டு பங்குங்கன்னு? வேற எதுக்கு? நம்மள மாதிரி ஏமாறுற ஆளுங்க கிடைச்சா அவங்க தலையில மிளகா அரைக்கிறதுக்கு தான்.